வணக்கம் வணக்கம். எங்கே போகிறோம் நாம? எங்கே போகிறோம் நாம? தெரியுதா உங்களை கேமராவில்? நீண்ட இடைவெளிக்கு பிறகு கொழும்புல இருந்து சந்திக்கிறோம். சுத்தி சுத்தி எல்லா இடம் போயிட்டு கொழும்புல இருந்து இன்றைக்கு வந்து சந்திக்கிறோம். நாங்கள் வந்து உண்மையிலே இந்த இடத்துக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முதலே வந்திருக்கணும். இந்த இடம் வந்து திறந்து மக்கள் பாவனைக்கு மக்கள் பார்வைக்கு வந்து திறக்கப்பட்டு ஒரு வருஷம் ஆயிட்டு சுத்தி வர கிடைக்கல. இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த இந்த அதாவது இந்த தாமரை கோபுரத்தினுடைய உச்சியில பார்க்க போறோம். அதாவது ஆசியாவிலேயே இல்ல தெற்காசியாவிலேயே உயரமான கோபுரம் இதுதான். அது மட்டுமில்ல ஆசியாவில 11வது இடம், உலகத்துல 19வது இடம் உயரமானதுல. எப்படி பாடமாக்கி வச்சிருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம இந்த கோபுரத்துடைய சிறப்பு என்னன்னா, இங்க ஒரு உணவகம் வந்து திறந்திருக்காங்க. தெற்காசியாவிலேயே வந்து உயரமான உணவகம். இந்த உணவகத்தை தான் வந்து நாங்க பார்க்க போறோம். இங்க வந்து உயரமோட சேர்த்து இன்னொரு விஷயம் இருக்குல்ல, சுத்தும் 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 தேவை. இந்த மேல போயிட்டு இன்னும் ஒரு முக்கியமான இடம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு இந்த உணவகத்துல என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்றதையும் பார்க்க போறோம். எப்படி இருக்கு அப்படின்றத மட்டும் உங்களுக்கு காட்டுறோம். ஏசியாவில அதாவது சவுத் ஏசியாவில தெற்காசியாவிலே வந்து உயரமான ஹோட்டல் உணவகம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுல வந்து டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். டிக்கெட் வந்து உள்நாட்டாக்களுக்கு வெளிநாட்டாக்களுக்கு தனித்தனியா டிக்கெட் இருக்கு. ஆமா, இதால போகலாம், இதால போகலாமா? வாங்க, இதில் வந்து டிக்கெட் எடுக்கணும். அதாவது என்னென்ன நாளில் திறந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், கிழமை நாளில் 9 மணிலேருந்து 9:00 வரைக்கும், வீக்கெண்டில் வந்து 9:00 10 ஒரு மணி தாலும் கூட. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வெளிநாட்டவங்களுக்கு $20 ஒரு ஆளுக்கு, 6,700 ரூபா. அதிரண்டு கார்டு செக் பண்ணுவாங்க, நீங்கள் இலங்கையா வெளிநாடாங்க? ஏன் தெரியுமா? இங்கே வந்து டிக்கெட் வந்து வெளிநாட்டுக்கு கூட, இங்கே வந்து டாலர்லையும் வந்து கட்டலாம். அந்த வெளிநாட்டிலேருந்து வரவங்க வந்து டாலரில் கட்டலாம் காசு. இந்த தாமரை கோபுரம் இந்த லோட்டஸ் டவர் வந்து முதல் பாலியகுடையில தான் வந்து இந்த டவரை வந்து கட்டுறதுக்கு பிளான் பண்ணாங்க. அந்த நேரம் இருந்த அரசாங்கம் வந்து இல்லை இல்லை, இது சிட்டிக்குள்ளாம் வரணும் நகரத்துக்குள்ளாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்துட்டாங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இது அப்படியே இந்த இந்த வியூ வந்து நாங்கள் மேலேருந்து பார்க்கலாம். அப்படியே மேலே லைவாகி பார்க்கலாம். வாங்க மேலே போ. அங்கே நீங்கள் கீழே பார்த்து இப்போ நீங்கள் லைவாக பார்க்கலாங்க. எப்படி இருக்கு கொழும்பு? இது எப்படி இருக்கு கொழும்பு? எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? ஒரே பார்த்து இந்த தாமரை கோபுரம் எப்ப கட்ட ஆரம்பிச்சாங்களோ அப்ப இருந்து நாங்க ஒவ்வொரு படிப்படியா பாத்துருக்கோம். எந்த உயரத்தில் அதாவது கிட்டத்தட்ட நாங்கள் தான் கல் எடுத்து வச்சோம் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். அதாவது உலக வர்த்தக மையத்தில் வேலை செய்யும்போது இந்த கோபுரம் வந்து கட்ட ஆரம்பித்தாங்க. அந்த நாள்லேருந்து ஒவ்வொரு படிப்படி படிப்படியாக உயர்ந்து வந்த அந்த 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 நேரம் ஞாபகம் வருது. இதில் இன்னொரு சிறப்பு இருக்கு என்னடா, இந்த கோபுரம் வந்து சுழல்ற தன்மை, அதாவது இதில் மொட்டு வந்து சுழண்டு கொண்டு இருக்கும். எப்படின்னா இப்போ இன்றைக்கு இந்த பக்கம் இருக்கணும், நாளைக்கு மற்ற பக்கம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுழற்சி முறையிலான சுத்தக்கூடிய ஒரு டவர் தான் இது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் துறைமுக நகரம் தெரியுது, போர்ட் சிட்டி. அந்த பக்கத்தோடு சேர்த்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹார்பர், கொழும்பு துறைமுகம் இருக்குது. இங்கே தெரிகிற அவ்வளவுமே வந்து கொழும்பினுடைய மிக முக்கியமான நகரங்கள். அவ்வளவுமே ஒரே இடத்துலேருந்து பார்க்கலாம், ஒரே இடத்துலேருந்து பார்க்கலாம்.
பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசம் வித்தியாசமா இருக்கு. நான் பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு, மற்ற இந்த வெயில் இல்ல, அதனால இன்னும் அழகா இருக்கு. அழகா இருக்கு பாக்குறதுக்கு. மழை டைம் அப்படின்ற மந்தாரமா இருக்கு. இந்த லேக் வந்து பாராளுமன்றம், அதாவது பாராளுமன்றம் வரைக்கும் போகும், அதாவது கோட்டை வரைக்கும் போகும். இது அந்த காலத்துல பிரிட்டிஷ் காலத்துல இந்த லேக்கை வந்து ஒரு போக்குவரத்துக்காக போட், அதாவது படகு சேவை பயன்படுத்திருக்காங்க. இப்ப கிட்டத்துல நமக்கும் ஆரம்பிச்சாங்க அந்த வெள்ளவத்துல இருந்து இங்கெல்லாம் போகும், ஆனா இடையில நிப்பாடிதாங்க. அண்ணம்மாக்கள் இப்படி தான் ஆரம்பிச்சு நிப்பாடிச்சாங்க. இடையில நம்மாக்கள் வந்து எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு வேலையை இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யா விட மாட்டாங்க. பாருங்கள் இதில் வந்தும் தங்களோட பேரை பதிக்கணுமா? இது பாருங்கள் பேர் எழுதி நீ பாருங்கள் எவ்வளோ இவ்வளோ மோசமான வேலை பார்த்து வச்சுருக்காங்க. பார்க்க வர சரி பாருங்கள், சுற்றி பாருங்கள், எவ்வளோ நேரம்னாலும் இருங்க. தயவுசெய்து இந்த மாதிரி இடங்களில் பேர்களை எழுதி கிறுக்கி சும்மா இருக்கிற இடங்களை வந்து அழகா இருக்கிற இடங்களை வந்து, ஆனால் அது உண்மையிலேயே ஒரு உண்மையிலேயே இது தேவையில்லாத ஒரு வேலை. இந்த வேலை வந்து என்ன சொல்றது, அவ்வளவு நல்லது இல்லை. இல்லை என்ன சாதனை செஞ்சு கல்வெட்டில் பொறிக்கிறீங்க? அவ்வளோ நல்லது இல்லை. இந்த மாதிரி பொது இடங்கள்லையோ இல்லை இந்த மாதிரி இடங்கள்லையோ இல்லை உங்களோட வீட்டில் நீங்கள் சுவரில் எழுதுவீங்களா? இல்லை வீட்டில் எழுதுறாங்க கிடையாது. வீட்டில் அதான் விஷயம். சரி வாங்க. இப்போ வந்து நாங்கள் அந்த எங்கள் சுழல்ற ஹோட்டல் இருக்கு தானே, சுழலும் ஹோட்டல், சுழலும் ஹோட்டல், அதான் சுழலும் உணவகம், அதுக்கு போகிறோம். அது 27 மாடியில் இருக்குது. போகிறதுக்கு முதல்ல வந்து அந்த ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முதல்ல வந்து முதல்ல முன்பதிவு செய்யணும், என்ன சாப்பிட்றோம், என்ன மெனு இருக்கு, எவ்வளோ இருக்குது அப்படிலாம் பார்த்தா பார்த்தா போகணும். பாப்பா பார்ப்போம் போயிட்டு இந்த லிஃப்ட் வந்து வேறு. நம்ம லோட்டஸ் டவருக்கு அந்த உயரத்துக்கு போகிறதா லிஃப்ட் இல்லை, இது வேறு. ஆனால் இது அதை விட கொஞ்சம் நல்லா இருக்கு, அழகா இருக்கு. அந்த தங்கம் மாதிரி ஜொலி ஜொலிக்கு, தங்கம் மாதிரி ஒரு போல சாப்பாடும் ஜொலி ஜொலிக்க போதோ, தங்க ரேஞ்செல்லாம் இருக்க போதும், தங்கம் விலையில தான் இருக்கும் அப்படி சாப்பாடு. ஓகே உள்ளே வந்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி மூவ் ஆகுது பாருங்கள். நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் தானே இந்த ஹோட்டல் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணும். இதில் நீளுங்க மேலும் இல்லை நீளுங்க இல்லை நீளும் அது நீள் அந்த 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 படி அதில் பாருங்கள் அப்படியே சுற்றி கொண்டே இருக்கும் பாருங்க. பாருங்கள் மிதுண்ட இந்த இடத்துலேருந்து இங்கே போகும் பார்த்தீங்களா. சுழலும் உணவகம் சுழலுது, அந்த விலங்குது தலையில சுற்றுறது, சுற்றுறது விலங்குதா? இந்த பக்கம் அந்த பக்கம் குஃபே இருக்கு. எவ்வளவு ஒருத்தருக்கு என்ன மாதிரி சாப்பாடு இருக்குன்னு காட்டுறோம். 7,900 ரூபா புட்டுக்குழல் நம்ம யாழ்ப்பாணத்தில் இருக்க மாதிரி, ஆனால் சின்ன புட்டுக்குள்ள அதை பார்த்தீங்கன்னா சின்னதாக அவிச்சு வச்சுருக்காங்க. இதை அப்படியே ஹீட் பண்ணி தருவாங்களா இருக்கும். எல்லாமே சிரட்டையால் கயிறால் செஞ்சுருக்காங்க. இது கருவாட்டு பொரியல், இது கட்ட சம்பல் அந்த உரலில் வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. பழைய காலத்து நம்ம என்ன சொல்கிறது அந்த கல் உரல் மாதிரி அது செஞ்சுருக்காங்க. கோகனட் மில்க் அது வந்து புட்டுக்கு இந்த தேங்காய் பால் விட்டு சாப்பிடுவோம் தானே நம்ம அங்கே ஊரில் சாப்பிடுவோம் அந்த மாதிரி இடியப்பம் வெள்ள இடியப்பம் அதில் இல்லை சம்பல் அப்படியே அம்மியில் இறச்ச மாதிரியே வச்சுருக்காங்க. தேங்காய் சம்பல் வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி வாத்து நான் முதல் தடவை இறங்கல பார்க்குறேன். இது வாத்தா? ஆ வாத்து வாத்தா வாத்து நான் முதல் தடவை பார்க்குறேங்க. இல்லை சாப்பிடலாம் அங்கே சைனாவில் சாப்பிடுவாங்க, நல்லா நல்லா இருக்கும், வித்தியாசமாக சாப்பிடலாம். நாங்கள் கொஞ்சம் சாப்பிட பழக்கம் இப்போ இதில் ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. இது வந்து இது சிக்கன் ரோஸ்டட் சிக்கன் ரோஸ்டட் சிக்கன் ஓகே ஓகே இப்போ மிதுனுக்கு வேணுமா அப்போ எடுப்போம். ஓகே எப்படி வடியுது உம்மா ஒரு வித்தியாசம் வாசம் வருது. நான் சாக்லேட் வாசம் போகிறேன்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசம் வாசம் வருது. சாக்லேட் வாசம் வந்து பயங்கரமாக இருக்கு, மூக்கு துளைக்குது எனக்கு. அது வாசம் வந்து சாப்பிடணும் போல தெரியல தெரியல. போக்கு இருக்கு, அதோட இந்த பக்கம் இறைச்சி என்ன இறைச்சி பீஃப் இருக்கு, பீஃப் இருக்கு, இதெல்லாம் வித்தியாசமான சலாட் போக்கு
இந்த பக்கம் இருக்கா? ஓ, இந்த பக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ரொட்டி, சிக்கன். இந்த பக்கம் கொஞ்சம் வித்தியாசம், பன் 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 ஐட்டம் இருக்குது. மெதுனுக்கு பிடிக்குமே பண்ணலாம். அதான் வித்தியாசம். இதெல்லாம் நூடுல்ஸ் மாதிரி நினைக்கிறேன். இது வந்து வித்தியாசமாக இருக்குது. சைனீஸ் நூடுல்ஸ் இதெல்லாம் சைனாவில் பார்த்தேன். அதில் போட்டு நமக்கு கேட்டோம், இதை என்ன கேட்டோம்டா அதில் போட்டு நமக்கு தந்துடுவாங்க. சாப்பாடு வந்து எப்படி இருக்குன்னா, சாதாரணமாக நம்ம ஒரு புஃபைக்கு போவோம் தானே, ஒரு ஹோட்டலுக்கு புஃபை போவோம், அந்த மாதிரி இருக்குது. பெரிய அளவு அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்னென்னு பார்த்தா, இந்த உயரமும் இந்த ஹோட்டலுடைய சுற்றுறது இந்த பார்த்தீங்க சுற்றி கொண்டே இருக்குது. சுற்றுறது தான் வித்தியாசம். மறுபடி சாப்பாடுலாம் ஒரே மாதிரி தான். இது கனவா இறால்லாம் போட்டு பிடிச்சிக்காங்க. இதில் மீன், இது பாவக்காய் கறி எடுத்துருக்காங்க. அது ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் சோப்பு அரிசியும் இருக்குது, வெள்ளரிசி இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. இந்தியன் ஸ்டைல்லையும் கொஞ்சம் இருக்குது, அதோட சைனீஸ் ஸ்டைல்லையும் இருக்குது, ஸ்ரீலங்கன் ஸ்டைல்லையும் இருக்குது. உங்களுக்கு தேவை ஏதோ அதை சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மட அந்த ஊர் கடையில் இருக்க மாதிரி, ஆ நம்மட ஊர் கடையில் இருக்கும் அந்த டோஃபி கடையில், டோஃபி கடையில் இருக்கு. இங்கே பாருங்க, இந்த முட்டாய், இந்த பள்ளி முட்டாய் மாதிரி. அட பாவியடா, இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த முட்டாய் ஞாபகம் இருக்கா? இந்த குளிச முட்டாய்ன்னு ஒன்று வாங்க. சீனி கையில் படக்கூடாது, சாக்லேட் அப்படியே வச்சுக்கணும். அப்படியே வச்சு பிளேட்டில் வைங்க, பிளேட்டில் வைங்க. கொட்ட 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 கொட்டக்கூடாது. ஓகே 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 ஓகே. நாங்கள் இப்போ எடுக்க போகக்குள்ள இடத்துல இருந்தோம், எங்களோட டேபிள் அங்கே போயிட்டு, இதான் ஒரு பிரச்சனை. யாராவது வந்துட்டு எங்கடா எங்கட டேபிளை காணலாம் எடுத்து கடணும், ஏன்னா அதை சுற்றி அந்த பக்கம் போயிடும். ட்ரெயின்லாம் சுற்றலாம் போல. ஓகே, வெளியே வந்தாச்சு. ஆசியாவிலேயே, தெற்காசியாவிலேயே சுழலும் அடுத்தது உயரமான ரெஸ்டாரண்ட் உணவகத்துக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் இன்றைக்கு இரவு வந்து இங்கே, அதாவது பனி ஸ்னோ வேர்ல்டுக்கு போகிறோம். மிதுன் வந்து போகணுன்னு ஆசைப்பட்டார். நிறைய சின்னவங்க வந்து போகிறதுக்கு ஆசைப்படுவீங்க, அதையும் உங்களுக்கு காட்டுறோம் இந்த வீடியோவில். ஈவினிங் சந்திப்போம், பாய். பகலில் பார்த்த தாமரை கோபுரம் எப்படி இருக்கு இரவுலன்னு பாருங்கள். ஏ, ஒவ்வொரு நேரத்துக்கும் வந்து ஒவ்வொரு விதவிதமான அந்த நிறத்தில் வந்து லைட் போட்டிருப்பாங்க. நாங்கள் வந்து இப்போ வந்திருக்கோம் எக்ஸல் வேர்ல்டு. நிறைய பேருக்கு தெரியும் அந்த நாளில் இந்த எக்ஸல் வேர்ல்டு வந்து பிரபலமான, இங்கே வந்து ஒரு ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ வந்து புதுசாக வந்த பிறகு இதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் இந்த ஸ்னோ ஐஸ் மலையில் நனைகிறதுக்கு வந்திருக்கோம். இது ரெண்டு மூணு வருஷமாக நடக்கலை, கொரோனாவால் நடக்கலை, அதுக்கு முதல்ல நடந்தது. இதுக்கு டிக்கெட் வந்து சின்னாக்களுக்கு 1000 ரூபாயும் பெரியாக்களுக்கு வந்து 1500 ரூபாயும். சின்னவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பொழுது போக்குறதுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தரக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 6 வருஷத்துக்கு முதல்ல வந்த ஞாபகம் இருக்குது. அதுக்கு பிறகு கொரோனா அந்த மாதிரியான பிரச்சனையால் இது நடக்கலை. இப்போ திரும்ப அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் நினைக்கிறேன் இது வந்து வருகின்ற, அதாவது இந்த இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். மாலை 5 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். வித்தியாசமான ஒரு அனுபவம், சின்னவங்க ஓடி விளையாடுறதுக்கு, இந்த ஐஸ் மலையில் நினைக்கிறதுக்கு. இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் இங்கே ஐஸ் மலை அல்லது பனி கொட்டுற விஷயம் அப்படின்றது இல்லை. நூறலைய பக்கம் போனால் குளிர் இருக்கும், ஆனால் இந்தளவுக்கு பனி கொட்டி ஐஸ் மலையில் அல்லது ஐஸில் விளையாடுறது சறுக்கிறது அப்படின்றதெல்லாம் இங்கே இலங்கையில் இல்லை. ஆனால் இதை வந்து செயற்கையாக செய்து சின்னவங்களை அல்லது இங்கே இருக்கிற இந்த வருஷ இறுதியை வந்து அப்படியே கொண்டாடுறதுக்காக இதை பண்ணியிருப்பாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற ஒரு விஷயந்தான். நேரம் இருக்கும்போது சின்னவங்கள ஒரு தடவை நீங்கள் கூட்டிக் கொண்டு போகலாம். நான் வந்து தச்சேராக அது ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது தான் இது வந்து
பாக கிடச்சது. ஓகே, ஒரு தரம் போயிட்டு வருவோம், மிதுன் வர இதை பார்க்கணும். இந்த நான் வந்து காஷ்மீர் போய் வந்ததுலேருந்து இந்த ஐஸில் நடக்கணும், ஐஸை கட்டியை எடுத்து எரிஞ்சு விளையாடணும் அப்படின்னு மாதிரி கேட்பாரு. இனி அவர் அப்போ காஷ்மீருக்கு கூட்டி போகிறதோட இது ஈஸி தானே, அதனால் கூட்டி வந்தாச்சு. வித்தியாசமாக இருக்கும், வித்தியாசமான ஒரு நேரத்தை கழிக்கலாம். இந்த வீடியோவை நாம் இதோட முடிக்கலாம். இன்னும் ஒரு முக்கியமான பயணம் போக இருக்குது, அந்த பயணத்துக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இது வரைக்கும் போயிருக்கணும், கொஞ்சம் வீசா இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் நேரம் எடுக்குது. பாப்போம், வந்ததுக்கு பிறகு நான் எந்த இடத்துக்கு போகிறேன், எந்த மாதிரியான வித்தியாசமான வீடியோ அடுத்தடுத்து வரப்போகிற சீரீஸில் வரப்போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஆர்ஜே சந்துரு விலாக்ஸ் யூடியூப் சேனல், ஆர்ஜே மினகா ஃபேஸ்புக் பேஜ் ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் வித்தியாசமான இன்னும் அழகான விஷயங்களோட சந்திக்கலாம். நன்றி.